ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நா நாள் குட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அனிமியா டியூரிங் ப்ரெக்னன்சி கர்ப்ப காலத்தில் ரத்த சோகையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தை வந்து பிரசவ நேரத்தில் வந்து நல்லாவே இருக்க முடியும் ஆனால் பார்த்தோன்னா நம்மளோட ஒரு பேட் இதனால் ப்ரெக்னன்சி டைமில் இந்த சத்து குறைபாட்டுனால பேபியும் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த காலகட்டத்தில் நிறையவே வந்து மதர் அண்ட் பேபி வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி டைம் ஸ்டார்டிங்கில் டாக்டர்கிட்ட நம்ம போகும்போது டாக்டர்ஸ் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அதுலேயும் ஈமோக்ளோபின் லெவலை வந்து மெயினாக வந்து பார்க்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து விட்டமின் டேப்லெட்ஸை வந்து அவங்க எழுதி கொடுப்பாங்க ஸோ ஹீமோகுளோபின் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ப்ரெக்னன்சி டைமில் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அது இல்லை அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படும் இன்னும் சொல்ல அது வந்து இரும்பு சத்து அதாவது ஈமோக்ளோபின்னா இரும்பு சத்துலேருந்து வரது தான் ஈமோக்ளோபின் அது இல்லைன்னும் போது குழந்தையோட உயிருக்குமே ஆபத்து இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஈமோக்ளோபின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்மளோட பாடிக்கு அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஈமோக்ளோபின் அதாவது இரும்பு சத்து அந்த கர்ப்ப காலத்தில் பார்த்தோன்னா அந்த அவசியமான அந்த இரும்பு சத்தை வந்து ரொம்ப முக்கியமானது அதை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் ப்ரெக்னென்ஸி டைமில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படின்றத நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கிறோம் நம்மளோட இந்தியாவில் பார்த்தோன்னா இந்த ரத்த சோகை அதாவது அனிமியா குறைபாட்டினால நிறைய பேருமே வந்து பாதிக்கப்பச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் அதிகப்படியாகவே வந்து இளம் பெண்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டதாக ஆய்வு வந்து ஒரு தெரிவிக்கிறது டப்ளியூஹெச்ஓ இது பிரகாரம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பார்த்தோன்னா நம்ம வேர்ல்டில் ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அனிமியானால் அதில் இந்தியாவில் மட்டுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இந்த விழிப்புணர்வு வந்து குறைஞ்சி போகிறதுனால்தான் இந்த சத்து குறைபாடும் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்குது அதனால் வந்து நிறைய கர்ப்பிணிகள் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக வந்துட்ருக்கு அபாயம் இருக்குது தெரியாமல் வந்து அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ இரும்பு சத்து அவசியம் இரும்பு சத்து சாப்பிட்றதுனால ஹூமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுறது மதருக்கும் பேபிக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இதை பற்றினா நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இரும்பு சத்து வந்து அவசியம் ஆனால் பார்த்தோன்னா ரத்த சோகை அனிமியா ப்ராப்ளம்ஸ்னால நம்மளோட இரும்பு சத்து வந்து ரொம்ப குறைஞ்சிடுது நம்ம பிளட்டில் வந்து ஆர்பிசின்னு சொல்லி இருக்குது ரெட் பிளட் செல் இந்த பிளே ஆர்பிசி பார்த்தோன்னா நம்ம டிஷ்யூஸில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டப்ளியூபிசி அது வந்து உருவாகி நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு நோய் வராமையும் வந்து அது தடுக்கும் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க அணுக்கள் வந்து எதிர்ப்பு சக்தி தரும்னு சொல்லிட்டு இந்த வெள்ளையணுக்களுக்கும் இந்த ஆக்சிஜன் போகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஆர்பிசி அதாவது சிவப்பு அணு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த சிவப்பணுகள் தான் வந்து ஹெச்பி அதாவது இரும்பு சத்து இதுலேருந்து வர்றதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆர்பிசி சிவப்பண்ணு பார்த்தோன்னா ஃபைவ்லேருந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் மட்டும்தான் வந்து இதோடய லைஃப் ஸ்பென் அதாவது உயிரோடு இருக்கும் அதுக்கு மேலே வந்து அது டெட் ஆகிடும் மறுபடியும் பிளட் நியூ பிளட்ஸ் வந்து உருவாகினே இருக்கும் இந்த ஆர்பிசி வந்து உருவாகிறதுக்கு தான் வந்து இந்த ஹெச்பி இந்த ரெட் பிளட் செல்லு அது உருவாகி தான் ஹீமோகுளோபின் அப்படின்னு இருக்கும் இந்த ஹீமோக்ளோபின் வந்து எது மூலயமாலாம் வந்து உருவாகுது ஆர்பிசி தான் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின்னால் அதுக்குள்ளே தான் ஆர்பிசி இது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா இரும்புச்சத்து அதாவது அயன் ஃபோலிக் ஆசிட் விட்டமின் பி டுவெல் இது மூணு மூலிமா தான் வந்து ஹீமோக்ளோபின் வந்து உருவாகுது அதுதான் ஆர்பிசி ப்ளட்டில் இருக்கிறது ஒரு ஆர்பிசி செல்ஸு இதனால தான் வந்து ப்ரெக்னன்ஸ் டைமில் ஹீமோக்ளோபின் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் இந்த மொத்த ச சத்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அதை வந்து பார்க்கறது மூலயமா வந்து நம்மளுக்கு ஹெச்பி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மெடிசின்ஸ் கொடுப்பாங்க ப்ரெக்னென்சி டைமில் ஃபோலிக் ஆசிடோ இல்லை விட்டமின் பி டுவெல் பொறுத்தோ இல்லை ஐயானோ இது மூணுத்தையுமே வந்து கொடுக்குறதுனால ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் யுமினிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ப்ரெக்னன்ஸ் டைமில் வந்து அதிகமாக தரும் இது தரது மட்டும் இல்லாமல் இது கம்மியாகுமா அப்படின்னு செக் பண்ணிட்டனால நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகலாம் நார்மலாக இருந்துச்சுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் கம்மியாக இருக்கும் போது அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆயானோ இல்லை விட்டமின் பி டுவலோ ஃபோலிக்கோ எடுத்துகிட்டு ப்ரெக்னென்சியை வந்து ஹெல்த்தி லைஃப்பாக வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அதுக்காக வந்து ரொம்ப அவசியம் செக் பண்ணிக்கிறது கர்ப்ப காலத்தில் வந்து ரொம்ப குறையும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெக்னன்ஸ் டைமில் குழந்தையோட ஆரோக்கியத்தை வந்து காக்கிறதுக்காக நம்மளோட ஹார்கன்ஸ் வந்து ரொம்பவே வேலை செய்யும் அதனால் நார்மலாக நமக்கு ப்ளட்டு ஹீமோக்ளோபின் தேவைப்படுறதை விட ப்ரெக்னன்சி டைமில் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக வந்து இரும்புச்சத்து வந்து ரொம்ப தேவைப்படும் ஸோ வந்து இரும்புச்சத்து உணவுகள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறதுனால மட்டும்தான் வந்து நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படி நம்ம உணவு எடுத்துக்கல அதே மாதிரி டேப்லெட்ஸ் அவங்க எழுதி கொடுக்குற டேப்லெட்ஸ் அயன் டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க இல்லையா அது இரும்புச்சத்து ஹெச்பிக்காக தான் அதை நம்ம ஒழுங்காக எடுத்துக்கல அப்படின்னும் போது ஆர்கன்ஸ் நிறைய வேலை செஞ்சு செஞ்சு பிளட்ஸ் வந்து இன்க்ரீஸாக அதுக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறதுனால வந்து அந்த டைமில் நம்மளுக்கு ஹெச்பி வந்து குறையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால தான் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே குறைஞ்சி டபிள்யூபிசியும் வந்து ரொம்பவே வந்து உற்பத்தி ஆகிறது வந்து கம்மியாகிடும் அதனால தான் ப்ரெக்னன்சி டைமில் ஃபுல்லாக பார்த்தோன்னா நமக்கு நிறைய நோய்கள் வந்து வந்துனே இருக்கும் ஹெச்பி கம்மியாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச்பி வந்து எதனால வருதுன்னு நான் சொன்னேன் விட்டமின் பி டுவெல் ஃபோலிக் ஆசிட் இரும்பு சத்து இதனால் வருதுன்னு சொன்னேன் ஸோ இது மூலிமா கம்மியாகுதுனால ஹெச்பி கம்மியானால் ஆட்டோமேட்டிக்காக அது பேர் தான் அனிமியான்னு சொல்லுவோம் ரத்த சோகை அது வந்து ரொம்பவே வந்து தீவிரம் அடைஞ்சிரும் நம்ம இது வந்து நம்ம அலட்சியை பற்றி ஓ ஹெச்பி தானே கம்மியாக தானே இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோன்னா அது வந்து குழந்தையோட உயிரை கொள்றது கூட தயங்காது அப்படின்ற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்குது இந்த குறைபாட்டுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட பாடியில் வந்து அயன் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட பாடியில் விட்டமின் சியும் வந்து ரொம்ப தேவைப்படுது ப்ரெக்னென்ஸ் டைமில் இந்த அயன் கம்மியாகும் போது வந்து நமக்கு அயன் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க ஃபோர்த் மந்த்திலேருந்து வந்து கொடுப்பாங்க அந்த டைமில் விட்டமின் சியும் வந்து எடுத்துக்கும் போது தான் வந்து கரெக்டான அளவு வந்து எறும்புச்சும் இந்த விட்டமின் சியும் சேர்ந்து வந்து தேவையான அளவு ஹீமோக்ளோபின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதாவது பிளட் செல்ஸ் ஆர்பிசியை ஸோ அதனால தான் நம்ம உணவில் வந்து இரும்பு சத்து மட்டும் எடுத்துக்கினா அது யூஸே கிடையாது விட்டமின் சி இருக்கிற பொருளுங்களும் வந்து நம்ம சாப்பிடும்போது மட்டும்தான் வந்து இரும்பு சத்து வந்து உடலில் சேர்ந்து அது ஹீமோக்ளோபின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ பெண்கள் வந்து இப்போ பார்த்தோன்னா பீரியட்ஸ் அதாவது மென்சஸ் ஆகுறாங்க இல்லையா அது ஃபர்ஸ்ட் டைம் பியூபர்ட்டி ஆகும் போது வந்து அந்த டைமில் ஒவ்வொரு டைமும் வந்து நார்மலாகவே வந்து தேர்ட்டி ஃபைவ் மில்லிய அளவு வந்து பிளட்ஸ் வந்து வெளியே ஏறிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மந்த்துக்கும் வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து கரெக்டாக ஹையன் நிறைஞ்ச ஃபுட்ஸு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அந்த டைமில் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கல அப்படின்னும் போது மட்டும்தான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது அந்த மாதிரி டைமில் நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா ப்ரெக்னன்சி டைம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு அதுவும் நம்ம இந்த இள வயசில் இருக்காங்க இல்லையா ப்ரெக்னென்சி ஆகுறாங்களா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே வந்து இருக்காது இப்போ இருக்கிற பார்த்தோன்னா இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஏன் நிறைய பேர் வராங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் கேர்ள் மாடர்ன் லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எல்லாம் டயட் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து நியூட்ரிஷன்ஸ் பொருளாக எடுத்துக்க அந்த ரீசன் மட்டும்தான் ப்ரெக்னென்சி டைமில் அனிமிக்கு வந்து நிறையவே வந்து பாதிக்கப்படுறது இதுவும் ஒரு ரீசன் ஸோ ஓ ப்ரெக்னென்சி டைமில் மாதவிடா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி நீங்கள் அப்படின்னும் போது செகண்ட் ப்ரெக்னென்சிக்குள்ளே அந்த பீரியட்ஸ் அப்போ நீங்கள் இது மாதிரி நல்ல உணவுகளை வந்து நீங்கள் இரும்புச்சத்து உணவு விட்டமின் சி இருக்கிற உணவும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ஸ் டைமில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது ஸோ ரத்த இழப்பை வந்து சந்திக்கும் போது இரும்புச்சத்தான ஃபுட்ஸை வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க இது தவிர பார்த்தோன்னா நமக்கு இந்த இன்டஸ்ட்ரனில் புழுங்கு இருக்குது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த மலேரியா ஃபீவர்ஸு ஜெனட்டிக்னால் வர ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸு இதெல்லாம் கூட வந்து அனிமையாக இரத்த சோகை வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் இல்லாமல் டெலிவரிக்கு அப்புறமே வந்து இரும்புச்சத்து வந்து குறைபாடு வந்து நிறைய பேர் இருக்குது தாய்ப்பால் கொடுக்கும் போது அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் வந்து ஹெச்பி கம்மியாக இருந்து நிறைய பேர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் எவ்வளோ பிளட் லெவல் வந்து கம்மியாக இருந்தால் இது வந்து அனீமியா இரத்த சோகை அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தோன்னா பிளட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஹெச்பியோட லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து லெவன் டு டுவெல் இருந்துச்சுன்னா இது வந்து ஓகே இது நார்மல் கிடையாது ஓகே ஆனால் அதுலேருந்து டென்னிலேருந்து லெவனுக்குள்ளே அப்படி இருந்துச்சுன்னா அந்த வந்து அனிமியா வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுவே வந்து செவனு சிக்ஸு ஃபைவு அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்பவே வந்து நீங்கள் இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இதில் ஏழு கீழே போச்சுன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சிவியர் வந்து இது இரத்த சோகை இதனால் உங்களுக்கு வந்து பிளட் ஏற்றுனா மட்டும்தான் வந்து உங்களோட உயிருக்கும் குழந்தையோட உயிருக்குமே வந்து நல்லது நார்மல் ஹெச்பி லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா டுவெல்த்துக்கு மேலே இருந்தால் வந்து நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை டுவெல் டு ஃபிஃப்டின் வந்து நல்ல லெவல் ப்ளட்டு அதையே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க எந்த அறிகுறியெல்லாம் வச்சு நம்ம ரத்த சோகை இருக்குது அனிமையாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எல்லா டைமுமே வந்து நம்ம பிளட் டெஸ்ட்டே எடுத்துகிட்டு இருக்க முடியாது ஸோ அது வந்து பீரியடிக்கலாக வந்து டாக்டர் ஏதிக் கொடுக்கும்போது மட்டும் தான் எடு எடுக்க முடியும் அதை தவிர்த்து நம்மளே வந்து ஒரு சில அறிகுறியை வந்து நமக்கே தென்படும் அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிற டயர்டை தவிர இன்னும் வந்து ரொம்பவே வந்து டயர்டாக இருக்கும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் மயக்கம் வர மாதிரி இருக்கும் தலை சுற்றுற மாதிரி அப்பப்போ வ வரும் கை காலெல்லாம் பார்த்தோன்னா லைட்டாக வீக்கம் இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில் நார்மல் சிம்டம்ஸ் தான் இருந்தாலும் அனிமையாக இருக்கும் போது கொஞ்சம் அதிகமாக வீக்கம் இருக்கும் பசியே வந்து இருக்காது நிறைய அப்புறம் நம்ம கண்ணில் பார்த்தோன்னா ப்ளட்டு கண் வந்து கொஞ்சம் ரத்தம் இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா வெளுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாக்கில் பார்த்தோன்னா வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம நகை கண்கள்லேயே பார்த்தாவும் தெரியும் நமக்கு ஒயிட்டாக இந்த மாதிரி நார்மலாக வந்து இருக்காது இது மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு ப்ரெக்னன்சி டைமில் அப்படின்னா உங்களுக்கு அனிமியா வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது இதுலேயே ஒரு சில லேடிஸ்க்கு பார்த்தோன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியுமே வந்து இருக்கும் அப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்தோன்னா இந்த வெளுப்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதுக்கு வந்து கலர் ஆகிட்டோன்னு சொல்லி நினைப்பாங்க ப்ரெக்னன்சி டைமில் நம்ம வந்து பிரைட் ஆகிட்டோம் ஃபேஸ் வந்து ஒரு கலையாயிடுச்சி அப்படின்னு நினைப்பாங்க அது இல்லவே இல்லை ரத்தம் இல்லாதனால வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து வெலுகி போயிருக்கும் அது வந்து ஒரு வித்தியாசமாக நீங்கள் உணர்வீங்க அது வந்து உங்களோட பியூட்டி கிடையாது ப்ரெக்னன்சி பியூட்டி கிடையாது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகேங்களா இப்போது சோகனால் அனிமையானால என்னெல்லாம் ஆபத்து அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெக்னென்சி டைமில் இந்த ரத்த சோகை இருக்கிறதுனால அதை நம்ம சரி செய்யாமல் அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து க குறஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படும் எல்லா விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டக்குன்னு வந்து அஃபெக்ட் ஆகும் ப்ரெக்னென்சி டைமில் நார்மலாகவே வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும் இதில் ஹெச்பியும் கம்மியாக வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து நிறைய வந்து பாதிக்கப்படும் மூணாவதாக பார்த்தோம்னா அந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப வரும் அதாவது ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ஒழுங்காக போகாமல் பேபிக்கு நம்மளுக்கும் ப்ராப்ளம் வரும் ஹார்ட்டில் டெலிவரி டைமில் அதிகமாக வந்து ப்ளட் லாஸ் ஆகி உயிருக்குமே வந்து பிரச்சனை வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்த வந்து மதர்கிட்ட இருந்து எல்லா இரும்பு சத்துமே அது வந்து உறிஞ்சிக்கிறதுனால ஸோ மதர் வந்து ரொம்பவே வந்து பாதிப்புக்கு ஆளாகிடுறாங்க அதனால தான் கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமான ரத்த சோகம் வந்து வருது குழந்தைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கிடச்சிட்டு கடைசியில் கிடைக்காம அவங்களோட வர வளர்ச்சியில் பார்த்தோன்னா குறைபாடு வந்து அதிகமாக இருக்குது இது வந்து பேபிக்கு வந்து எடை குறையிறதுக்கு வந்து இதுவும் வந்து ஒரு ரீசன் இந்த சிம்டம்ஸே வந்து அதிகமாக இருக்கும் போது குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா மேல் உதடுப்பில் அதாவது கிளஃப் லிஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க வாயில் வந்து ஃபோலிக் ஆசிட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வந்து குறைபாடோடு வந்து குழந்தைங்க பிறந்துடுது ஸோ கர்ப்பிணிகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அவங்கள அந்த அந்தளவுக்கு வந்து குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உங்களோடய ஹெல்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னன்ஸி டைமில் நார்மல் டைமை விட ப்ரெக்னன்ஸி டைமில் எல்லாரும் சொல்கிறதும் கேட்டு எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸும் எல்லா விதமான ஃபுட்ஸும் வந்து நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் வந்து ஹெல்த்தியாக வந்து நீங்களும் இருக்க முடியும் உங்களோட பேபியும் வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும் நார்மல் டெலிவரி வந்து நார்மலாக நடக்கும் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அனிமியான்றது வந்து ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன் கிடையாது அதுவும் முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் அது ஒரு நார்மலே கிடையாது உங்களோடய ஹெச்பி லெவலில் நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க நல்ல இரும்பு சத்து ஃபோலிக் ஆசிட்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து டேப்லெட்ஸ் போட மாட்டாங்க ஏன்னா அயன் டேப்லெட் போட்டால் வாந்தி வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போடவே மாட்டாங்க நீங்கள் அயன் டேப்லெட் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் வந்து உங்களோடய ஹெச்பி லெவல் மெயின்டைன் ஆகும் சரிங்களா டேப்லெட்டை கரெக்டாக போடுங்க ஃப்ரூட்ஸு ஃபுட்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க கன்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஏ குட் ப்ரெக்னண்ட் லைஃப் ஜேர்னி ஓகே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்